கோவிலினை புதுமை செய்த வீரனே தலைவனே கிளர்ந்துள்ளோ ஒலி நாடா கேசெட்ஸ்லாம் அப்போதான் அதை மியூசிக் கேசட்ஸ் அதெல்லாம் போடுறதுக்கு சங்கத்தில் சங்கம் சந்தர்ப்பம் கொடுத்தாங்க நிறையப்பட்ட சங்க கங்கை அந்த மாதிரி கேசெட்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தேன் அப்போ வந்து கோயம்புத்தூர் மாநாட்டுக்கு மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்து முன்னணியில் அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது கேசட் ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு தீம் எட்டணுமா அப்படின்னு எங்கிட்ட சொன்னார் நான் சொன்னேன் விரும்ப நான் பாட்டுலாம் கம்போஸ் பண்ணி அந்த இதில் வந்து மியூசிக்லாம் போட்டு அந்த கேசட்லாம் ரெடி பண்ணுவேன் ஆனால் தீம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இல்லை இல்லை இது வந்து கோயம்புத்தூர் மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்கணும் நடுவில் க வசனங்கள்லாம் வரணும் நடுவில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரி எனக்கு ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்போ வந்து இந்த தேசபக்தியில் ரொம்ப பழம்பெரும் ஒருத்தர் இருந்தார் எனக்கு வழிகாட்டி அவரும் ஒன்று ஒரு வழிகாட்டி தேவநாராயணன்னு சொல்லிவிட்டு இந்த ராமாயணம் மகாபாரதம் கிருஷ்ணாலாம் வந்து தமிழ் ஆக்கி நம்மளுக்கு தூர்தர்ஷனலாம் பார்த்துருப்போம் அது அவர் தான் தமிழாக்கம் பண்ணவர் அவரை வந்து அடிக்கடி நான் மீட் பண்ணிகிட்டே இருப்பேன் அவரை நிறைய பாரதியார் பற்றி திருவள்ளுவர் பற்றி இது வரத்துலாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவர்கிட்ட பேசும்போது நான் மேடையில் பேசுறதுக்கெலாம் அவரோட இன்ஸ்பிரேஷனில் பேசுகிறதெல்லாம் எடுத்து போய் சொல்லும்போது போது சொன்னேன் இது மாதிரி ஒருத்தர் இருக்கார் அவரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட அது எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு நான் ஏற்பாடு பண்ணலாம் எங்கே வரணும் அப்படின்னு மயிலாப்பூரில் தான் இருக்கார் போய் பார்க்கலாம் அப்படின்னு நேராக உடனே சொன்ன உடனே ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பி நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவர் இருக்காரான்னு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவரும் வீட்டில் இருந்தால் ரெண்டு பேரும் சந்தித்தாங்க சந்திச்சோன்னே சரி நான் அவர் ஸ்கிரிப்டை எழுதி தரேன் இந்த கொடுத்த கொடுத்தனு போகிறேன் அதான் எங்கிட்ட அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படி உருவானது தான் வந்து டேப் முத்தையான்ற ஒரு கேரக்டர் வச்சு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜு வந்து அந்த கோயம்புத்தூர் மாநாட்டு கேட்டு வந்து அப்போ காஷ்மீர் பிரச்சனைலாம் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் அப்போ வந்து நாட்டில் நடந்துருந்தது அந்த பிரச்சனையெல்லாம் மையப்படுத்தி மையப்படுத்தி நடுவில் வந்து டேப் முத்தையான்ற ஒரு கேரக்டர் வந்து டேப் அடிச்சுட்டு பாடுற கேரக்டர் அது அதில் வசனம் பேசிகிட்டே வந்து பாடிண்டே இருக்கிற மாதிரி ஒரு புது விதமாக ஒரு ஸ்டைலில் வந்து அதை கேசெட் ரெடி பண்ணோம் அதுக்கு ஃபுல்லாக வந்து அதுக்கு என்னெல்லாம் உள்ளே வரணும் அந்த கேசட் உள்ளே வரணுன்றதுக்கு அப்பப்போ என்கிட்ட பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருப்பார் கோபால்ஜி இது சேர்த்துரு இந்த இடத்துல இப்படி போடு இந்த பக்கம் இந்த படி போடுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் இப்போ பார்த்துப்பேன் ஆனால் வந்து கல்வோக்கல்லாக இருக்கணும் மக்களுக்கு போய் சேரணும் இது வந்து சைக்கிளில் வச்சுட்டு ஒவ்வொரு ஊராக போய் கிராமத்தில் போய் போட போகிறாங்க அது தகுந்த மாதிரி இருக்கணும் எந்த விதத்துலேயும் வந்து தப்பான வா வார்த்தைகளோ இல்லை வந்து வேறு மாதிரியான வார்த்தைகளோ நெகட்டிவ் வார்த்தைகளோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதில் ரொம்ப முயற்சி பண்ணால் இப்போ வீரமணிதாசன்ற ஒரு பெரிய பாடகர் இருக்கார் அவர் தான் வந்து அந்த டேப் முத்தையான்ற கேரக்டர் வந்து அப்போ வந்து பாடி கா கொடுத்தார் மியூசிக் பண்ணது வந்து தேவநாராயணனே மியூசிக் பண்ணார் நடுல பாட்டெலாம் போனேன் வீரமணி ராஜு இப்போ அவரும் பெரிய அவர் அவரும் அந்த கேசட்டில் பாடினார் இதெல்லாம் பாடிடும் அவனால் எல்லாம் பாடி முடிச்சு ஒரு கேசட் ஒரு ஷேப் வந்துடுது அப்போல்லாம் வந்து ஸ்பூல் டேப்பில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் ஏபி அப்படின்னு வரும்போது அந்த கேசெட்டில் வந்து ஏபின்னு வரணும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மொத்தம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது நிமிஷம் இந்த பக்கம் இருபது நிமிஷம் வைக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் இருந்தது இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கோபால்ஜிட்டப்போ போய் கேட்கும்போது யாராவது இது வரைக்கும் நம்மளுடைய அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வந்து இதில் வந்து ஒரு அறிமுகம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னேன் நான் அப்போ வந்து குருசாமி நம்பியாரை வந்து ரொம்ப பழக்கம் இருந்தது அவர்கிட்ட அவர்கிட்ட போகிறதுக்கே வந்து எனக்கு ஏழு வருஷம் ஆயிடுச்சு எப்படின்னா நான் விஷந்தபட்சத்தில் வந்து எனக்கு வந்து பொறுப்பு கொடுத்து விஷந்தபட்சத்தில் இருக்கும்போது என்கிட்ட முதல் வேலை கொடுத்தது ஐயப்ப மேளான்னு ஒன்று நடத்தணும் அது குரு நம்பியார் குருசாமி தான் நடத்தணும் அதுக்கு நீ தான் வந்து அவரை பா பார்த்து போகணுன்னா அவரை அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கலை அவர் எனக்கு ஒத்துக்க வைத்துக்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆச்சு அவரை வந்து ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஏழு வருஷமும் ஒவ்வொருத்தரையும் நான் அவர் வீட்டுக்கு போவேன் கார்த்திகை முதல் மாதம் மாலை போனேன் போதே கேட்பார் என்ன பார் அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படிம்பார் இதே மாதிரி ஏழு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் நம்மளோட தொடர்புக்கு வந்த அப்புறம் அவரை வச்சு இந்த கேசெட்டில் ஒரு ஓப்பனிங் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும் அவர் வருவாரா அப்படின்னார் அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோடனே நான் எதுக்குப்பா ஹிந்துன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு காங்கிரஸ்காரன் ஹிந்துன்னு சொல்லிட்டு நான் அடையாளப்படுத்திக்கணுமா நான் எல்லாருக்கும் பொதுவானவேன் நடிகராச்சு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொன்னார் ஒத்துண்டர் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அந்த ஸ்டூடியோவில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கோயம்புத்தூருக்கு மாநாட்டுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அழைக்கிற மாதிரி நான் நம்பியார் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் போத கோபால்ஜிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய நடிகர் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஆள் அவரோட குரல் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கேசட்டுக்கு ஒரு பெரிய வேல்யூ வந்துடுது நம்ம சொல்கிற விஷயமும் இதோடு சேர்ந்து போகும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அந்த கேசட்டும் ரொம்ப நல்லா வந்தது எல்லா பட்டி தொட்டிலெலாம் எல்லாம் இந்த போட்டு அந்த கோயம்புத்தூர் மாநாடு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது அதுக்கு ஒரு சின்ன அணிலாக நான் இருந்தேங்கிறதுக்கு கோபால்ஜியோட என் நானும் என்னால் வேலை செய்ய முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்குது அவரோட ஆசீர்வாதம் தான் அது நினைக்கிறேன் நான் அடுத்த விஷயம் வந்து தனுஷ்கோடியில் வந்து ராம ஜபம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு இருந்தது அதுக்கு வந்து குருசாமி நம்பியார் வரணும் அவருக்குன்னு ஆசை சரி போய் கேட்கலாம் அவர்கிட்ட வந்தாருன்னா கொடுக்கலாம்னு சொன்னோடனே அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன் ரெண்டு பேரும் ஒரு மணி நேரம் பேசினாங்க என்ன பேசினாங்கன்னு தெரியாது எனக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க உள்ளவனு இது மாதிரி அவரை கூப்பிட்ருக்கேன் அவர் கூப்பிட்டு வர பொறுப்பு உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கோப்பாச்சு கிளம்பி போயிட்டார் இவர் எப்படிடா கன்வின்ஸ் பண்ணுறது நீங்கள் தானே கூப்பிடறதுக்கு வந்தீங்க நீங்கள் தானே கூப்பிடணும் அப்படின்னு இல்லை இல்லை அவரை நான் கூப்பிட்டாச்சு அவரும் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் நான் இவர்கிட்ட உட்காந்துருக்கேன் நான் வரேன் அவர் சொன்ன விஷயம் ஒன்று ரொம்ப பிடிச்சிது எனக்கு அப்படின்னார் என்னென்னு யூஸ்வலாக எல்லாம் எங்கிட்ட வரவங்க எல்லோரும் பத்தாயிரம் கொண்டா பதிஞ்சாயிரம் கொண்டா ஐம்பதாயிரம் கொண்டா டொனேஷன் கேட்பாங்க ஆனால் இவர் என்கிட்ட கேட்டது வந்து ஒன்னே கால் ரூபா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த ஒன்னே கால் ரூபா இந்த எடுத்துக்கும் நான் வரேன் ஒரு மணி நேரம் அந்த யஜ்நத்தில் இருப்பேன் அப்படின்னார் இவர்கிட்ட போய் சொன்ன உடனே குருசாமி வராரு அப்படின்னு சொன்னால் அது வந்து வேறு லெவல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ஒரு கேசட் ரெடி பண்ணும் அப்படின்னார் அதுக்கு வந்து டெலிகினேஷன் இப்போ நடிகராக இருக்கார் அவரை வச்சு ஒரு கே கேசட் ஒரு நாடக நடிகர்கள்லாம் சேர்ந்து ராமாராயணம் போடுற நாடக நடிகர்கள்லாம் சேர்ந்து தனுஷ்கோடிக்கு வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு கேசட் ரெடி பண்ணேன் அதுலேயும் நம்பியார் பேசினார் அப்படி பேசிவிட்டு அப்புறம் கோபாஜி சொன்னார் உனக்கு வேறு எந்த வே எனக்கு நான் போய் கேட்டேன் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு உனக்கு எந்த வேலையும் கிடையாது குருசாமியை கூட்டின்னு வந்து நம்பியார் குருசாமியை கூட்டின்னு வந்து தனுஷ்கோடியில் வந்து அந்த ராமயத்தில் வந்து கலந்துண்டு திருப்பி கொண்டு போய் அவரை வீட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் அவனோட வேலை அப்படின்னு சொன்னார் எவ்வளோ பெரிய பாக்கியம் ரெண்டு மகான் அதாவது இவர் ஒரு மகான் அவர் ஒரு மகான் ரெண்டு பேருக்கு நடுவில் நான் வந்து ஒரு சின்ன ஏதோ ஒரு என்னால் முடிஞ்சதை பண்ணணுன்ற ஒரு திருப்தியோடு இருந்தேன் என்னோடய லைஃப்பில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் வந்து ஒரு டேர்னிங் அதாவது நான் வந்து சுந்தரம் ஃபைனான்ஸில் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துட்டு எனக்கு மீடியா சைட்டில் வரணுன்னு ஆசையாக இருக்கும்போது ஒரு பெரிய மன ஒரு குழப்பத்தில் இருந்தேன் அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர்கிட்ட போய் உட்காந்துருக்கேன் காரியாலத்தில் உட்காந்துருக்கேன் இருக்கேன் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டுருக்கேன் எப்போவுமே நான் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மேலே இருக்க மாட்டேன் கிளம்பிடுவேன் ஒரு மணி நேரம் இருந்தோன்னா அவருக்கு டவுட் வந்துடுது என்னடா என்கிட்ட எதாவது பேசணுமா தனியாக அப்படின்னார் ஆமாஞ்சி அப்படின்னா பேசினேன் பேசின உடனே இது மாதிரி இருக்குது எனக்கு மழை குழப்பம் ஒன்றும் இல்லை உனக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணு அதில் நல்லா ஒருவனி அப்படின்னார் பூஜை பண்ணியிருந்தார் அப்போ இந்தா கல்கண்டு ரெண்டு கொடுத்தார் திராட்சையோட இன்னும் ஞாபகம் இருக்குது அப்போ நான் வந்து இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து ஓ நோ ரெக்ரெட்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் பண்ணது வந்து அப்படி பார்த்தா ரொம்ப பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்ற போது அது அவரோட ஆசியா ஆசீர்வாதம் தான் நினச்சேன் இப்போ வந்து சமீபத்தில் எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது என்னென்னா அவருடைய பாடல்கள்லாம் வந்து ஒலி வடிவில் வர வைக்கணும்னு சொல்லிட்டு கௌதமன் வந்து கேட்கும் அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அவர் இருக்கும்போதே அவர்கிட்ட போட்டு காட்டி அதை வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப மெனக்கெட்டு அது வந்து ஒரு இருபத்தி ஆறு நாள் ஒரு ஜபம் மாதிரி வேள்வி மாதிரி நாங்கள் பண்ணோம் அவ்வளோ அழகாக வந்தது அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அவரை காதில் போட்டு அவரை கேட்க வச்சோடனே ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சோன்னே முதுகில் ஒரு எப்போவுமே யூஸ்வலாக செல்லமாக தட்டுவார் முதுகில் அப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் தட்டுட்டு சில பாட்டுக்கெலாம் வந்து இந்த இடத்துல இப்படி ஓணும் அப்படி ஓணும்னு சொல்லும் எனக்கு வந்து நிஜமாகவே நான் எங்கே இருந்தேன்னு எனக்கே தெரில அப்படி ஒரு எனக்கு சந்தோஷம் அவரோட ஆசீர்வாதம் கிடச்சிது என்ன ஒரே சின்ன வருத்தம் அவர் இருக்கும்போது அந்த கேசட்டெல்லாம் ஃபுல் வடிவத்தில் விட முடியலையேன்ற ஒரு வருத்தம் அது சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஜெயஹிந்த்